உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இந்த மகாலட்சுமி சராமிஸ் அப்படிங்கிறது யார் ஃபவுண்டரு, இது எப்போ என்ட்ரு ஆனீங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிங்க. உங்கள் நேம் சொல்லிவிட்டு உங்கள் கம்பெனி நேம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க. சரி சார், நாகராஜன் சார். ஆக்சுவலாக இந்த கன்சர்ன் மகாலட்சுமி சராமிஸ் வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணது. இந்தியாவிலே பெரிய குரூப் லட்சுமி சராமிஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. அதோட தேர்ட் பிரான்ச்சாக இதை ஓப்பன் பண்ணோம். இன்றைக்கும் செராமிக் ஃபீல்டில் வந்து இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருக்குது லட்சுமி செராமிக்ஸ் குரூப்பு. அதில் வந்து லட்சுமி செராமிக்ஸ் கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ப்ராடக்ட்லி, மூணாவது கும்பகோணம் பிரான்ச். ஆக்சுவலாக அவங்களோட ஒரு 5 வருஷம் பார்ட்னர்ஷிப் இருந்தோம். 6வது வருஷத்துலேருந்து இப்போ நான் இண்டிவிஜுவலாக டேக் ஓவர் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்ட்ரிக்ட் பெஸ்ட் அவார்டு கூட வாங்கியிருக்கோம் மகாலட்சுமி செராமிக்ஸ்னு சொல்லிட்டு. தஞ்சை மாவட்டத்தின் கடைசி வந்து டைல்ஸுக்கான அவார்டு கூட வாங்கியிருக்கோம். இது 12வது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே சார், இந்த ஐடியா எப்படி சார் ஃபீல்டு வந்து இந்த ஐடியா இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஐடியா எப்படி வந்தது? ஆக்சுவலாக இது ஆடிட்டிங் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா. பட் என்னோடய மாமனார் வந்து லட்சுமி செராமிக்ஸோட பார்ட்னர், இது ஓனருடைய ஃப்ரெண்டு, அவர் மூலியமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி. ஓகே சார், நீங்கள் தஞ்சாவூரில் என்ட்ரா இருக்கோ, இந்த மாதிரி செராமிக் ஸ்டைல் சேல்ஸ் பண்ணுறவங்க எவ்வளோ நிறுவனங்கள் இருந்தாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா 2 கடை தான் ஓரளவு பெரிய கடையாக இருந்துச்சு. நம்ம தான் காம்படிட்டர் இப்போதைக்கு கும்பகோணத்தில். ஆர்த்ரீஸ் டீலர்னா என்ன சார் நீங்கள் டீலராக இருக்கீங்க செராமிக்ஸ்? எல்லாமே ஆரேகே, கஜாரியா, சோமானி, லீடிங் ப்ராண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். லீடிங் இந்தியாவில் உள்ள லீடிங் ப்ராண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கும்பகோணம் சரௌண்டிங்ஸ் எல்லா ப்ராஜெக்ட், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் லேட்டஸ்ட்டாக இப்போ ஆரம்பிச்சு சென்னை சிலஸ் மட்டும் நாங்கள் தான் ப்ராஜெக்ட் நாங்கள் தான் கொடுத்துருந்தோம். ஓகே சார், இன்றைக்கி வந்து கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுமானத்துறை டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, வளர்ச்சி எப்படி இருக்குது? கட்டுமான வளர்ச்சி அபூர்வமாக வளர்ச்சி நிறைய இருக்குது. இப்போதைக்கு ஒரு தடங்கள் மாதிரி மணல் பிரச்சனை கொஞ்சம் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி கட்டுமான வளர்ச்சி நல்ல அபிருதமான வளர்ச்சிக்கு வடிவத்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ டிபெண்ட் பண்ணி மணல் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. ஓகே சார், இப்போ பெரும்பாலும் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் மொசைக்கில் இருந்தாங்க, அடுத்தது மார்பிள் கிரானைட்னு வந்திருக்காங்க. இன்றைக்கி செராமிக்ஸ் அப்படிங்கிற பற்றிய மக்கள்கிட்ட எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு விழுந்தா 100 கடை வந்துருச்சு. இங்கேயும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா 100 கடை இருக்குது. அப்படின்னு அபிரிதமான வளர்ச்சி நிறைய வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா செராமிக்னு மொசைக் மட்டும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே வெட்ரிஃபைடு, பேலிஸ்டிக் கிளாஸ், வெட்ரிஃபைட் டைல்ஸு, ஸ்லாப் மாதிரி 8x4x4 ஸ்லாப்லாம் ஈக்குவல் டு கிரானைட் அளவுக்கு ஸ்லாப்லாம் வந்துருச்சு. அதனால் இப்போ மக்கள் மார்பிள் சுத்தமாக கால் வலி வருது விட்டுட்டாங்க. இப்போதைக்கு அதிகமாக போகிறது பார்த்தீங்கன்னா டைல் ஃபீல்டு தான் போகிறாங்க. சரி சார், செராமிக்ஸில் இன்றைக்கி என்ன சார் அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது ஜாயின் ஃபீல்டுன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி என்ன அட்வான்டேஜ் இருக்குது? இப்போ ரொம்ப அட்வான்டேஜ் போனால் பாலிஸ்ட் கிளாஸ் பெட்ரிஃபைட்டேஜ் PGBT சொல்லிட்டு ஈக்குவல் டு கிரானைட் மாதிரியே இருக்கும். ஸ்லாப் நிறையா வந்துச்சு, அதான் சொன்னால் 4x3 ஸ்லாப், 8x4 ஸ்லாப்பு. முந்தினா 8x4 ஸ்லாப்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இப்போ ஸ்லாப் பெருசு பெருசாக வந்ததுனால மக்கள் ஒரு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ டிசைன்ஸ் அந்த வெரைட்டிஸாக வருது இப்போ ஸ்லாப்ஸில்? நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இடம்னா பத்திரையை தவிர இன்னும் பெரிய என்லார்ஜ் பண்ண எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் மினிமம் பண்ணணும்ட்டு இது ஆரம்பிச்சு 12 வருஷம் ஆச்சு. இனிமேல் அடுத்த இது வந்து பெரிய எக்ஸ்டென்ஷன், பெரிய ஷோரூம் போகலாம். ஓகே சார், இது வந்து கிரானைட்டுக்கு மாற்றாக இந்த செராமிக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வந்து ரீசனபிளாக ரேட்டுக்காக வரலாமா, எப்படி சார் இருக்குது? இல்லை இப்போ தான் சொல்கிறேன், கிரானைட்டுக்கு மாற்றாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ தான் ஸ்லாப் பெரிய பெரிய ஸ்லாப் வந்துருச்சு. மெயினாக மக்கள் போனது காரணம் நேச்சுரல் ஸ்டோனுங்கிறது கிரானைட்டு. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் தான் இது டைல்ஸை பொறுத்தவரைக்கும். பட் அந்த ஒரு பர்பஸ் தான் மக்கள் மனசில் இருக்கிற தவிர இப்போ ஆனால் மாறிட்டாங்க, நிறைய மாறிட்டாங்க. கிரானைட் போகாமல் இல்லை, பட் ஆனால் நிறைய இதுக்கு வந்துட்டாங்க, டைல் ஃபீல்டுக்கு நிறைய வந்துட்டாங்க. இப்போ மக்கள்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது சார், இது வந்து லாங் லைஃப் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறையா இருக்கும். செராமிக்குங்கிறது நீங்கள் பழைய மாடல், இப்போ தான் அதோட அட்வான்ஸ் வெட்ரிஃபைடு, அது மாதிரி கிளாஸ் வெட்ரிஃபைட்ஸ் அது அட்வான்ஸாக போயிட்டே தான் இருக்குது. வர நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. இடம் தான் பத்தாது உங்களுக்கு, ஒவ்வொரு ஷோரூமுக்கும் என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் சார் செராமிக்ஸ் கிடைக்கிறதுக்கும். மினிமம் ஒரு குவாலிட்டியாக எடுத்துட்டிங்கன்னா, மக்கள் மனசில் குப்பை மாதிரி தூக்குறதுலாம் 25 ரூபாயிலேருந்து கூட கிடைக்கும். ஒரு ஒரு குவாலிட்டியாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு 40 ரூபாயிலேருந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்கொயர் ஃபீட். ஓகே சார், இன்றைக்கி உங்களோட ஷோரூமோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? கட்டுமான அதில் கிடைச்ச தகவல் பெரும்பாலும் இந்த தஞ்சை மாவட்டம் சார்ந்தவர்கள்
அதிக அளவு பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஒன்று வந்து திருச்சி இல்லை காரைக்கால் டிபெண்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இல்லை அந்த கருத்து வந்து இப்போ ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கடைபிடிச்சு போயிருக்கு. இப்போ மக்கள் விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் ஈவன்டோ கேபிட்டல் வந்து இதிலோட இது வந்து சென்னையாக இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா காரைக்கால் பாண்டிச்சேன்னு ஒரு மோகம் இருக்கும். அந்த காரைக்கால் பாண்டிச்சரோட மோகத்துக்கு காரணம் என்னன்னா டேக்ஸ் வந்து மினிமம் பர்சன்டேஜ் அங்கே பாதி வந்து இப்போ இங்கே 14.5% முன்னாடி வேட்டில் இருந்துச்சு, அங்கே 8% 6.5% டிஃப்ரென்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரே டேக்ஸ்னு வந்துருச்சு. அதனால் மக்கள் இப்போ எந்த ஊருக்கும் போகணும் அவசியம் இல்லை, இருக்க ஊர்லேயே வாங்கிக்கலாம். எந்த ஊருக்கும் போய் காம்படிட்டராக போகணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த நிறைய வெரைட்டிஸ் அந்தந்த ஊரில் கொடுத்துட்டாவே அவங்க வெளியூர் போகணும்னு அவசியமே இருக்காது. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். பாண்டிச்சேரி காரைக்கால்ங்கிறது நீங்கள் சொல்கிற திருச்சிங்கிறது ஒரு மெயினான சிட்டி, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்கன்னா திருச்சிக்கு வேணால் போகலாம். நம்மளே இங்கே வெரைட்டிஸ் கொடுத்துட்டோம்னா வெளியூருக்கு போகணும்னு அவசியமே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ரேட் வைஸ் டிஃப்ரெண்ட் எப்படி சார் தெரியுது? அதான் சொன்னேன், ரேட் வைஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய ஸ்டாக் டம்ப் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்க, அதே ரேட் வைஸ் இங்கேயும் கொடுத்துட முடியும். ஒரே டிஃப்ரென்ஸு டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அந்த டிஃப்ரென்ஸு ஜிஎஸ்டினால அடிபட்டு போச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கன்சர்ன் நிறைய பேர் நல்ல ஒரு ஸ்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா ஈவன் தோ எந்த ஒரு ஊரில் இருந்தாலும் காம்படிட்டாக உங்களுக்கு இது கொடுக்க முடியும். ஓகே சார், இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கன்சியூமருக்கும் மகாலட்சுமி சிராமிக் டைல்ஸ்க்கும் லிங்கா இல்லை இன்ஜினியர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களா சார்? இப்போ இல்லை சார், இன்ஜினியரும் ஒன் ஆஃப் த பார்ட். அவங்களும் ஒரு அவங்க மூலியமாக ஒரு சேல் வருது, கான்ட்ராக்ட் மூலியமாக ஒரு சேல் வருது, கஸ்டமர் மூலியமாக ஒரு சேல் வருது, எல்லாம் சேர்ந்து எல்லாமே வருது. ஓகே சார், இப்போ இன்றைக்கி மட்டும் கன்சியூமரோட கருத்து என்ன இருக்குன்னாக்கா சிராமிக் டைல்ஸ் போடுறோம், ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த டைல்ஸ் உடஞ்சிருச்சுன்னா அது மாதிரி டிசைன்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து அவர்களால் வைக்கப்படுது. இல்லை முந்தியாச்சும் இப்போ கிடைக்குதுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தை கரெக்டான வார்த்தை தான். இன்றைக்கி கிளம்பையில் ஒரு டைல் வாங்கிட்டோம்னா அதை ஒரு ரெண்டு பாக்ஸ் வச்சுக்கிறது நல்லது தான், ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா இப்போ வந்து சேலம் மாதிரி ஆகிவிட்டுச்சு டைல்ஸு. இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா நாளைக்கு அந்த டிசைன் வந்து மாறினா தான் ஒரு கடையில் வந்து வெரைட்டிஸ் காமிச்சிட்டே இருந்தால் தான் மக்கள் வாங்க வருவாங்க. பழைய ஸ்டாக்லாம் வச்சுருந்தோம்னா கடை மெயின்டைன் பண்ணவே முடியாது. இன்றைக்கி ஒரு மாதத்தில் ஒரு ஸ்டாக் இருக்கும், அடுத்த மாதத்தில் வேறு ஸ்டாக் இருக்கும், அதை கண்டிப்பாடுங்கிறது பெரும்பாடாக இருக்குது. நாளுக்கு நாள் சேலை மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது, அதனால் அது வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை கரெக்டு தான். உடஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நாளைக்கு வேணா இருக்கும், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து அந்த டிசைன் கிடைக்குமாங்கிறது அறிவு தான். ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது. வாங்குறவங்க கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 2 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது தான் சொல்லணும். ஏன்னா டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, புது புது அப்டேஷன் வந்துகிட்டே இருக்குது, மக்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் அந்த 7 இயர்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் 12 வருஷம் உங்களுக்கும் கன்சியூமருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? அந்த கன்சியூமரோட ரிட்டர்ன் எப்படி சார் இருக்குது? தெரியுது நல்ல எதிர்பார்ப்புன்னு நல்லா இருக்கும், நல்ல நேமோடு இருக்கிறதுனால எவ்வளோ நாங்கள் முத முதல் பார்த்தீங்கன்னா யாருமே அவுட்டரில் இந்த கடை கொண்டாந்து வைக்கவே இல்லை, டவுனுக்குள்ள மட்டும்தான் 2 கடை இருந்துச்சு. நாங்கள் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி அவுட்டரில் கொண்டாந்து வச்சோம், இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உள்ள ஷோரூம்லாம் அவுட்டரில் தான் வைக்கிறாங்க. ஓகேண்ணா, ஏன்னா இடம் ஃபெசிலிட்டிஸ் போயிட்டு வரதுக்கு இப்போ இதெல்லாம் அவுட்டரில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ அவுட்டுங்கிறது கொஞ்சம் மேம்பான இறங்கலாம் வந்துருச்சு, இருந்தாலும் மக்கள் தேடி வராங்க. ஓகே சார், குரோத் எப்படி சார் இருக்குது, உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்த நிறுவனத்தை எப்படி கொண்டு போகலாங்கிற ஃபியூச்சர் பிளானிங் இருக்குது சார்? இது அப்படியே அடுத்தடுத்த பிரான்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. மெயினாக எக்ஸ்பேன்ஷன் வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஷோரூமை பெருசு பண்ணுறது தான் என்னோடய ஐடியா. நல்ல என்கொயரி இருக்குது, இடம் தான் எங்களுக்கு பத்தலை. ஓகே சார், என்னென்ன டைல்ஸ் சார் கிடைக்குது கிரௌண்ட் மற்ற டைல்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன இதுக்கு கிடைக்குது உங்களோட டைல்ஸ்? அது எல்லா விதமான இடம் சொன்னேன், மினிமம் சைஸ் 1:1 ஆரம்பிச்சு 16:1 ஆரம்பிச்சு 2:2 ஆரம்பிச்சு 3:1 ஆரம்பிச்சு 4:3 ஆரம்பிச்சு 4:2 8:4 இது மாதிரி வளர்ச்சிகள் அதிகமாக போயிட்டே இருக்க. ஃப்ளோர் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாருமே எல்லாம் இவங்க நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு, நிறைய சைஸஸ் வந்துருச்சு. ஓகே சார், இப்போ இந்த ஃபீல்டில் உங்களை இல்லை உங்களோட இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த பண்ண இலக்கு அடைஞ்சதுல சொல்லவே கூடாது, இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்கும் இலக்கு. ஓகே சார், இப்போ இன்னைக்கு வந்து கும்பகோணத்தில் நாங்கள் சர்வே பண்ணப்போ ஒரு 6-7 நிறுவனங்கள் இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு 12-13 நிறுவனங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்குது அந்த ஃபீல்டில். அதுதான் சொன்னாங்க, நீங்கள் 100 கடை வந்தாலும் போட்டி இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன்னும் 100 கடை வந்தாலும் நாங்கள் நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, எங்களுக்கு நல்ல நேம் இருக்குது. மகாலட்சுமி சிராமிக்ஸ்னா கும்பகோணத்தில் வரக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாருக்குமே தெரியும். என்ன காம்படிஷன் நீங்கள் சொல்லி 10-12 கடை நீங்கள் இன்னும் 10 கடை வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது மகாலட்சுமி சிராமிக்ஸ், நிச்சயமாக வருவாங்க. இப்போ இந்த ஃபீல்டில் புதுசாக என்ட்ராவர்களுக்கு அடிப்படை நாலேஜ் என்ன இருக்கணும், என்ன இருந்தால் அந்த ஃபீல்டை சக்ஸஸ் பண்ண முடியும்? இன்றைக்கி இருக்க பிரம்மாண்டத்தில் காமிச்சு நல்ல ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் பண்ணால் யார் வேணாலும் பண்ண முடியும். மெயினாக கஸ்டமர் சர்வீஸ் பண்ணணும், ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது. இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு லேயராக இருப்போம், ஒருத்தவங்க வந்து ஒரு ஒர்க்கராக இருப்பாங்க, கமிஷன் பேசிஸில் ஒரு கடை போட்டு மாற்றி விடுற மாதிரிலாம் கடை அடிக்கடி போட ஆரம்பிச்சிட்டாங்க, அது வந்து ஸ்டாண்டர்டாக நிற்காது. பெரிய கடைன்னா தொடர்ந்து மக்களுக்கு சப்போர்ட் கொடுத்தோம்னா நிச்சயமாக எந்த ஒரு துறையுமே
மக்களுடைய ஆதரவு கொடுக்குறது நல்ல குவாலிட்டி அண்ட் இது கொடுத்தோம்னா நிச்சயமாக வர தேடி வருவாங்க மக்கள். ஓகே சார், உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வழிகாட்டு குருன்னு யாரை சொல்லுவாங்க? என்னோட வழிகாட்டி குருன்னு சொன்னாமே அதான் சொன்னேன், லட்சுமி சராமிஸ் தான் என்னோட பார்ட்னர்ஸ் இருந்தவர். அவர் தான் எனக்கு இந்த தொழிலை இன்னைக்கும் நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சது லட்சுமி சராமிஸ்னா கோயம்புத்தூர் தெரியாதான் இருக்காது. அவருடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்ததுனால இந்த கடை நான் நடத்துகிறேன். என்னோட மாமனார் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மாமனார் மூலியமாக இந்த கடை ஆரம்பிச்சேன். மாமனார் இல்லாட்டி இந்த கடை கிடையாது. ஓகே சார், இப்போ மகாலட்சுமி சிராமிக்ஸ் ஒரு கிளைண்ட் வரணும்னாக்க ஏன் வரணும், எதுக்கு வரும் அப்படின்னா கோல்டு மேடம் என்ன சொல்லுவாங்க? மெயினாக தாரக மந்திரம்னா குவாலிட்டி ப்ளஸ் வந்து மனநிறைவான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே இருக்கும். தரம்னா மெயினாக தரம். ஓகே சார், வேறு சிறப்பம்சங்கள் பாராட்டுகள் விருதுகள் வாங்கியிருக்கீங்களா? அதான் சார், நான் அந்த தலைச்சிறந்த அவார்டு நிறுவனத்துக்கான அவார்டு வாங்கியிருக்கோம். எந்த இயர் சார்? 2013 தகவல். வேறு ஏதாவது சிறப்பம்சங்கள் இருந்தால் சொல்லுவாங்க நிறுவனத்தில். அந்த ஃபீல்டு நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் நிறைய எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். அது என்னை பொறுத்தவரையே தான் நல்லா பண்ணலான்னு ஆயிருக்கும். தேங்க்யூ.